வெல்கம் டு மெல்லே அம்மா சமையல். ஒரு சூப்பரான பொரிவருடைய காரப்பொரியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ரெண்டு பேக்கெட் அளவுக்கு ஒன்று பொரிவருடைக்கும் ஒன்று காரப்பொரிக்கும் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பொரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இந்த தண்ணி நல்லா சூடானதும் ஒரு கால் கிலோ அளவுக்கு குண்டு வெள்ளத்தை நான் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்ம இந்த வெள்ளை கரைஞ்சிரும். இப்போ பாதி அளவுக்கு வெள்ளை கரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெள்ளம் இருந்து அதை நல்லா கரைஞ்சிருச்சுப்போ இதை வடிகட்டிக்கு போகிறேன். ஏன்னா இந்த மண் தூசெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டி இந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் அதை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கரைச்ச வெள்ளத்தை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரெண்டு ஏலக்காவை நசுக்கி இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எடுத்து பார்ப்போம். ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இப்படி கையில் தொட்டு பதம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி பதம் வரும். ரொம்ப கம்பி வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கம்பி பதம் வந்தாலே நம்ம போட்டு பொரிச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் பொரிகளை நான் சேர்த்திக்க போகிறேன். ஒரு அரை படிக்கு மேலே இருக்கும். இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கிளறி விட போகிறோம். அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிக்கலாம். பாருங்க இது போல் நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கையில் தேங்காய் தடவி வைக்கிறேன். ஏன்னா இந்த பாகு இதில் இருக்கிறதுனால நம்ம கையில் ஒட்டும். அதனால் ஒட்டாமல் இருக்க தேங்காய் தடவி நல்லா பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டினா நல்ல உருண்டைகள் ஆகிடும். நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சிருக்கேன். கலர் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் மஞ்சள் கலர் அல்லது ஆரஞ்சு கலர் அல்லது பச்சை கலர் உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கலாம். நான் இதுவும் இன்றைக்கி சேர்த்தலை. இது குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரையும் நம்ம யார் வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் நான் இன்னொரு உருண்டையாக பிடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள் இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது போல் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் காரப்பொரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் வரமிளகாய் ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்லா நசுக்கி அதையும் சேர்த்து இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு, நான் பொரியலே உப்பு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கலந்தாலே போதும். இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நல்லாயிருக்கும் வாசனையாக. கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இது கூட நம்ம ஒரு அரைப்பொடிய பொரியை நான் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா வறுத்தெடுத்துடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்தரலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ஒரு சுவையான பொரி உருண்டையும் காரப்பொரி ரெடி ஆச்சு. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டீக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.